நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? வணக்கங்க, தமிழ் ரிலாக்ஸ் சேனலுக்காக சேகர். இப்போ நான் சொல்ல போகிறது நிச்சயமாக ஒரு உண்மை கதைங்க. அதாவது என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் புதுச்சேரியை சேர்ந்தவர். அப்போ நான் பல ஊரில் நண்பர்கள் வச்சுருக்கிறதுனால இவர் புதுச்சேரியை சேர்ந்தவருங்க. அப்போ அவர் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு மேரீட் ஆகி டைவர்ஸ் ஆனவருங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் ஆகிருக்கு. அவருக்கு குழந்தைகள் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அவர்கிட்ட பேச்சுவார்த்தையில் சொல்கிறப்ப, ஃபேமிலி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒய்ஃப் வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிங்கன்னு வெளியூருக்கு போயிட்டாங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. இவர் முதல் கல்யாணம் நடந்தது தெரியும், டைவர்ஸ் ஆனது தெரியும். அந்த ரெண்டாவது கல்யாணம் பண்ணின்னு போயிட்டாங்கன்ட்டு ஒய்ஃபை பற்றி திட்டின்னு இருப்பார் அப்பப்போ. ஆனால் ஃபேமிலி கதை முழுசாக சொன்னது இல்லைங்க இது வரைக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் திடீர்னு வந்து, ஆனால் அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசுகிறவங்க, ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி எனக்கு ஃபோன் பண்ணுவார். அப்பப்போ எப்படி இருக்கீங்க எதுங்கன்னு பேசிங்கன்னு. அவர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் டச்சில் இருக்குங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் தர்பார் படம், தலைவர் படம் வந்து ஒரு 2 நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணாருங்க. நான் ஃபோன் எடுத்து பேசினேங்க. ஃபோன் எடுத்த உடனே அவர் அழுவ ஆரம்பிச்சிட்டாருங்க. அவர் பேர் உமேஷுங்க, அழுவ ஆரம்பிச்சிட்டார். என்ன உமேஷ், என்னாச்சுங்க? ஏன் என்னாச்சு, ஏன் அழுவுறீங்க? என்னன்னு இல்லை, எனக்கு தலைவர் படம் பார்த்தேன். தலைவர் படம் பார்த்ததுலேருந்து எனக்கு 2 நாளாக தூக்கம் இல்லை, ஒரு மாதிரியாக இருக்கேன். எனக்கு வாழ்க்கையில் நடந்த இன்சிடென்ட் ஞாபகம் வந்து போச்சு, என்னால் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தார். ஏன், என்ன மேட்ரு, என்ன சொல்லுங்கள் அப்படின்றப்ப, இது நடந்ததுங்க ஒரு படம் வந்த 2 நாளுக்கு முன்னாடி. இப்போ 1 வாரம் 10 நாள் கழிச்சு தான் இந்த நிகழ்ச்சியை நான் நம்ம சேனலில் போடுறேன். நடந்த உண்மை கதைங்க அதாங்க. என்னன்னா, அப்போ ஏன் என்னாச்சுங்க, ஏதாச்சு அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரிங்க சேகர், நான் வந்து இது வரைக்கும் உங்கள்கிட்ட நான் மேரேஜ் ஆச்சு, ஒய்ஃப் என்னை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் எங்களுக்கு ஒரு குழந்தை ஒன்று இருக்குது. நான் அப்போ கல்யாணம் பண்ணி 2004 எனக்கு கல்யாணம் ஆச்சு, 2007 டைவர்ஸ் வந்து முடிஞ்சு போச்சு. எங்களுக்கு 1 வயசு குழந்தை அப்போ இருந்தது. அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம், யார் கண்பட்டதோ தெரியல, பிரிஞ்சிட்டோம். நான் அந்த வெறியில் வீட்டை விட்டு என்னை அனுப்பிச்சிட்டாங்க, நான் வந்துட்டேன். நான் வந்து எனக்கு அப்பா அம்மா கிடையாது, சின்ன வயசில் இறந்துட்டாங்க. அதனால் நான் அந்த கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டிலே இருந்ததுனால என்னை மதிக்கலை, அதனால் என்னை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. நானும் பல வேலைக்கு போனேன், இருந்தாலும் சண்டைகள் வந்து என்னை வந்து மாமியார் வீட்டில் அனுப்பிச்சிட்டாங்க. நானும் கோபத்தில் விட்டு எரிஞ்சிட்டு, நான் படித்த படிப்பு எனக்கு கை கொடுத்ததுனால அங்கங்கே வேலை செஞ்சுட்டு என் வாழ்க்கையை நான் நடத்தியிருந்தேன். ஆனால் நடுநடுவில் என் பொண்ணு ஞாபகம் வரும், ஒய்ஃபை பற்றி ஞாபகம் வராதுங்க. ஏன்னா அது வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி போனதுலேருந்து அதை நான் மறந்துட்டேன். ஆனால் என் பொண்ணு, நான் பெற்றெடுத்த பொண்ணு இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி ஞாபகம் வந்தாலும் அடைச்சப்போ பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல விடுங்க, எல்லா பொண்ணும் இப்படி தான் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். என் பொண்ணை பார்க்குற அந்த இன்ட்ரெஸ்ட்டே வரல. ஏன்னா அவங்க அந்தளவுக்கு என் மாமியாரும் மாமனாரும் என் ஒய்ஃபெலாம் அந்த அளவுக்கு தொல்லை கொடுத்ததுனால அந்த 1 வயசு குழந்தை நான் பார்த்துட்டு வந்தேன் தெரியுங்களா, அதோட நான் பார்க்கல அப்படின்னு சொன்னார். சரிங்க, இப்போ என்னாச்சு, ஏன் என்ன திடீர்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு தலைவர் படம் பார்த்ததுலேருந்து, தலைவரும் கல்யாணம் ஆகி அவங்களுக்கு பொண்ணு இருக்குது, ரெண்டு பேருடைய அந்த பாசத்தை பார்த்ததுலேருந்து எனக்கு என் பொண்ணை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. எனக்கு நண்பர்கிட்டலாம் நான் சொல்லிட்டேன் பாண்டியில், நீங்களும் உங்களால் முடிஞ்சது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி தேம்பி தேம்பி எழுதாருங்க. இது அந்த ஆடியோ உரையாடலை, அவர் எனக்கு அனுப்பிச்ச அந்த ஆடியோ உரையாடலை பாருங்கள். எனது மனைவியை விட்டு பிரிந்து 13 ஆண்டு காலம் ஆகிறது. அதாவது 2004 கல்யாணம் செய்தேன், 2007 பிரிஞ்சிட்டோம் நானும் என் மனைவி. மனக்க கருத்து வேறுபாடு காரணமாக இதில் கவனிக்கத்தக்க வேண்டியது என்னன்னா, அவங்க தான் என்னை வந்து விட்டு விலகி நின்னாங்க. அவங்கள விட்டு நான் வந்து விலகி போனேன் நான் நினைக்கிறேன். ஆனால் வலுக்கட்டாயமா அவங்க என்னை விட்டு விலகி போயிட்டாங்க, இன்னொரு திருமணம் செஞ்சுட்டாங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்றுன்னா, நான் என் மனைவியை விட்டு பிரியும் போது என் மகளுக்கு 1 வயது. அன்பு நண்பர்களே, இதுல ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க, ரொம்ப விசித்திரமா இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா, என் பொண்ணு 1 வயசா இருக்கும் போது என் மனைவி அவளை குளிப்பாட்டி படுக்கையில தோட்டி விடுறாங்க. அப்ப நான் இருக்கிறேன். அப்ப என் மனைவி அவங்க கிட்ட கேக்குறாங்க, அந்த பொண்ணு கிட்ட, உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமான்னு. அந்த குழந்தை தெல்ல தெளிவா அப்பான்னு சொல்லுது. அப்படியே முகம், என்னுடைய மனைவி முகம் அப்படியே சுருண்டு போகுது. பாக்குறேன், அவளுக்கு ஆறுதல் படுத்துற விதமா நான் சொல்றேன், இல்லப்பா ஏதாவது ஆய் தேடி ஏதாவது சொல்லிருக்கான், ஏ திருப்பி இன்னும் அதை கேட்ப அப்படின்னு கேட்டேன். திருப்பியும் 1-2 நிமிடம் கழித்து என் மனைவி திருப்பி அந்த 1 வயது குழந்தை கிட்ட கேக்குறேங்க, உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. திருப்பி அந்த குழந்தை தெல்ல தெளிவா அப்பான்னு சொல்லு. அப்பேற்பட்ட மகளை பிரிஞ்சு நான் 12 வருஷம் 13 வருஷம் ஆகுது.
எனக்கு என் பொண்ணும் பார்க்கணும்னு அந்த எண்ணம் வர்ற ஏனோ தெரியல. சரி ஏதோ மாமியாருக்கு அவங்க குடும்பத்துக்கு வந்து அவங்க விருப்பம் இல்லை, அவங்க காட்ட மறுக்கணும் போது எங்க உறவினர்களும் ஏன் வீட்டு உறவினர்களும் யாரும் உதவ முன் வரும்போது நான் பெருசா வந்து நான் முன்னெடுக்க வரல, அதாவது அவங்கள என் மகளை பார்க்க. ஆனால் இப்ப நான் சொல்றேன், தலைவரோட தர்பார் படத்தை பார்த்தவொன்னே என் பொண்ணை பார்க்கணும் அவ்வளவு ஆசையா இருக்கு, என் பொண்ணு கூட வாழணும், என் பொண்ணை பார்க்கணும், அவ கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கு. இந்த இதுக்கு காரணம் தலைவர் தான். தலைவர் தர்பார் படத்துல தந்தையா நடிக்கிற வாழ்ந்திருக்காருன்னு சொல்லுவாங்க. ரெண்டு நாளா நான் எப்படி நான் துடியா துடிக்கிறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என் பொண்ணை பார்க்கணும்னு எங்கெங்க போறான், எங்கெங்க கூப்பிடுறான், யார யாரோ கூப்பிடுறான், எல்லாரும் எனக்கு 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 உதவு எனக்கு வந்து உதவி செய்யணும்னா இந்த உதவி செஞ்சு என் பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நான் கேட்கறேன். நிச்சயமா நான் என் பொண்ணை பார்ப்பேன்ற நம்பிக்கை இருக்குது. இந்த என் பொண்ணு மேல இருக்கிற அந்த ஆசைய அன்ப தூண்டி விட்டு என் தலைவருக்கு ஓடான கூடி நின்று நன்றி. ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அவர் பொண்ணை பார்த்துட்டதா எனக்கு நேரத்தை போன் பண்ணி சொல்லிட்டு என்ன சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்களா. அதனால நல்லது தலைவரால பாத்தீங்களா எவ்வளவு நல்லது நடந்திருக்கு பாருங்க. ஒரு குடும்பமும் ஒரு தந்தையும் ஒரு மகளும் இருந்த நினைச்சு சத்தியமா அங்க கண்ணில் நீர் வந்துருதுங்க. நீங்க அதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை நம்ம இதில் சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.